அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்ம எப்போ நம்பிக்கையோட நல்லதே நினைச்சோம்னா நமக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாவே நடக்கும். இந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி மாசி 20ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம் வருது. சனி பிரதோஷ நாளில் சிவனோட நந்தியை வழிபட்டோம்னா என்ன பலன் கிடைக்கும்னு பார்க்கலாம். இந்த சனி பிரதோஷ நாளில் சிவனோட நந்தியை வணங்கி வழிபட்டோம்னா சனி பகவானால் உண்டாகிற சகல விதமான தோஷங்களும் நமக்கு விலகிடும். இந்த சனி பிரதோஷ நேரத்தில் சோமசுக்த பிரதக்ஷணம் செஞ்சால் 1 வருஷத்துக்கு ஈசனை வழிபட்ட பலனும், சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செஞ்சோம்னா 120 வருடம் பிரதோஷ வேளையில் வழிபட்ட பலனும் நமக்கு கிடைக்கும். 7ஆம் சனி அஷ்டம சனியால் கஷ்டப்படுறவங்க இந்த சனி பிரதோஷ நாளில் கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபட்டாங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிடும். ரகதோஷத்தால் ஏற்படுற தீமை குறையும், சிவன் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த சனி பிரதோஷ நாளில் இருக்கக்கூடிய விரதம் 1000 சாதாரண தின பிரதோஷ பலனை கொடுக்கும். சகல விதமான வினைகளையும் போக்கக்கூடிய சனி பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய 17 விதமான பலன்கள் என்னென்னு பார்க்கலாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஒவ்வொரு மாதமுமே வளர்ப்பிறை தேய்ப்பிறை திரையோதசி தினங்களில் 4:30 to 6 வரைக்கும் உள்ள காலம் பிரதோஷ காலம்னு சொல்லப்படுது. இந்த நாளில் தான் ஈசன் ஆழகால விஷத்தை சாப்பிட்டு அகிலத்தை காத்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த திரையோதசி திதி சனிக்கிழமையில் வந்தால் சனி மகா பிரதோஷம்னு சொல்லப்படுதுங்க. சனிக்கிழமையில் வர்ற இந்த பிரதோஷ நேரத்தில் 4:30 to 6 சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் அங்கே வளம் வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணணும். உங்களால் முடிஞ்ச அபிஷேக ஆராதனைக்குள்ளே பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் நீங்கள் இது மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கறது. இந்த நாளில் முக்கியமாக பிரதோஷ தரிசனம் பார்க்குற வரைக்குமே சாப்பிடாம முழு விரதமாக இருக்கலாம். முடிஞ்சவங்க விரதம் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி பால் பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த சனி பிரதோஷ நாளில் இருக்கக்கூடிய விரதம் 1000 சாதாரண தின பிரதோஷ பலனை தரும் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக நம்பிக்கை. இந்த பிரதோஷ வேளையில் நந்தியம் பெருமானுக்கு அருகம் புல், அப்படி இல்லைன்னா வில்வ மாலை சாத்தி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் இதெல்லாம் வச்சு பூஜை செய்யலாம். இந்த பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமான வளம் வர்ற விதத்தை சோமசூக்த பிரதர்ஷனம் அப்படிம்பாங்க. சோமசூக்தம் அப்படின்னா அபிஷேக நீர் விழற கோமிகி தீர்த்த தொட்டியை குறிக்கிறது. இந்த தொட்டியை மையமாக வச்சு வளம் இடமா இடம் வளமாக பிரதட்சணம் பண்ணணும். இந்த பிரதட்சணத்தை பிரதோஷ பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவோம். பிரதோஷத்திலேயே நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், பிரளய பிரதோஷம் இது மாதிரி 20 வகை பிரதோஷங்கள் இருக்கிறதா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. சனிக்கிழமை பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை தரிசிக்கிறதுனால சகல விதமான பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும், சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதும், அந்த நாளில் செய்கிற தானம் அளவில்லாத பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதும் நம்ம புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதோடவே இந்த நாளில் தானம் செய்கிறவங்களுக்கு பிறப்பே இல்லாத முக்தி கிடைக்குமா? இந்த சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களுமே ஈசனோட நாட்டியத்தை பார்க்கறதுக்காக சிவபெருமான் ஆலயத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் ஆலயத்தில் உள்ள மற்ற சந்நிதிகள்லாம் திரையிடப்பட்டு இருக்கும் அப்படின்னும், பிரதோஷ நேரத்தில் மற்ற ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். இந்த பிரதோஷ வேளையில் நந்தியோட கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் நாட்டியம் ஆடுவார் அப்படிங்கிறதும், நந்தியோட கொம்புகளுக்கு இடையில் சிவனை தரிசிக்கிறது சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் 7 தலைமுறையினர் செஞ்ச பாவங்கள் எல்லாமே விலகிடுமா? மற்ற நாட்களில் வர்ற பிரதோஷ நேரத்தில் செய்யப்படுற தரிசனம் தானம் இது எல்லாமே சனி பிரதோஷ நாளில் செய்யப்படும் போது பல மடங்கு பலன்களை தரும் அப்படிங்கிறதுனால இந்த சனி பிரதோஷத்தை தவறாமல் நீங்கள் ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். பிரதோஷ நேரத்துக்குள்ள சிவனுக்கான அபிஷேக ஆராதனைகள் தரிசனம் புறப்பாடு எல்லாத்தையும் செஞ்சிடணுங்க. 4:30 பிரதோஷ காலம் முடிகிறதுனால அதுக்கு பிறகு செய்கிற வழிபாடுகள் மாலை நேர பூஜையாக தான் கணக்கெடுத்துக்கப்படும். இது பிரதோஷ வழிபாட்டில் சேராது. இந்த பிரதோஷ காலத்தில் சக்தியோடையும் முருகப்பெருமானையோடையும் இணைந்து இருக்கிற சோமாஸ்கந்த மூர்த்தியாக சிவபெருமானை தரிசனம் பண்ணோம்னா நம்மளுடைய குடும்ப உறவுகள் மேம்படுமா?
இந்த நேரத்தில் நடராஜமூர்த்தியை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணலாம் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். சனி பிரதோஷத்தில் நந்தியை வணங்கி வழிபட்டோம்னா சனி பகவானால் ஏற்படுற சகல விதமான துன்பங்களும் விலகிடும். அந்த நாள் முழுவதுமே சாப்பிடாமல் இருந்து சிவ தரிசனம் முடிஞ்ச பிறகு உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் சேர்க்காமல் சாப்பிட்றது வழக்கம். இந்த சனிக்கிழமையில் வர்ற பிரதோஷ நாளில் பிரதோஷ வேளையில் சிவபெருமானை தரிசிக்கிறதுனால சகல விதமான பாவங்களும் நமக்கு விலகிடுங்க, புண்ணியம் வந்து சேரும். சிவபெருமானுக்கு பாதுகாவலனாக இருக்கிறவர் நந்தீஸ்வரர். சிவனை பார்க்க போகிறவங்க அவருடைய காவலரான நந்திகிட்ட தன்னோட குறைகளையும் வேண்டுதல்களையும் சொன்னால் நந்தி பெருமான் சிவன்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த வேண்டுதல் நிறைவேறவும் செய்யும் அப்படிங்கிறதும் காலகாலமாக நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு வர்ற ஒன்று. அதனால தான் நந்தியோட காதில் சொல்கிற நடைமுறை எல்லா கோயில்கள்லையுமே இருக்குங்க. பொதுவாகவே சிவபெருமான் அபிஷேக பிரியர். எந்த மாதிரியான அபிஷேகம் அப்படின்னாலும் அவர் அன்போடு அதை ஏற்றுக்குவாராம். சிவபெருமானை எல்லா விதமான அபிஷேக பொருள்களாலும் வழிபட்டாலுமே அவருக்குன்னு படைக்க ஏதாவது ஒரு விசேஷமான பொருள் இருக்கத்தானே செய்யும். அப்படி ஒரு விசேஷமான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அது தேன்ங்க. சுத்தமான தேன் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று. அந்த தேனை நீங்கள் அபிஷேகமாக செஞ்சாலும் சரி, நெய்வேத்தியமாக படைத்தாலும் சரி, அவருக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒன்று. தேனோட சிறந்த குணமே எந்த காலத்திலையும் கெடாது அப்படிங்கிறது தான். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தான் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான நெய்வேத்திய பொருள். இந்த ஒரு பொருளை மட்டும் வச்சு நீங்கள் வணங்கி அவரை வேண்டுனாலே போதும், நீங்கள் கேட்குற வரங்களை வாரி வழங்குற தாராள குணம் படைத்த கடவுள் அப்படின்னா அவர் சிவபெருமான் ஒருத்தர் தாங்க. இந்த சனிப்பிரதோஷ காலத்தில் இவருக்கு தேனை வாங்கி வச்சு வழிபட்டு அவரோட அருளையும் ஆசீர்வாதத்தையும் முழுமையாக நீங்கள் பெறணும் அப்படிங்கிறதும், கூடவே வாழ்க்கையில் வற்றாத செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் மிகப்பெரிய உன்னத நிலையும் அடைஞ்சு வாழலாம் அப்படின்னு சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. பிரதோஷங்கள்லேயே உயர்ந்தது அப்படின்னு போற்றப்படுற சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை தவறாமல் வழிபடுங்க. இந்த நாளில் சிவபெருமானையும் சனீஸ்வரரையும் விரதமிருந்து வழிபடுறதுனால சனி பிரதோஷத்துக்கு கூடுதல் சிறப்பு நமக்கு கிடைக்குங்க. தினசரி கோயிலுக்கு போய் வழிபட்டால் நம்மளுடைய பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே ஒரு சனி பிரதோஷ வழிபாடு 108 சிவ பூஜை செஞ்ச பலன் நமக்கு கிடைக்கும். இதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னம்னா, ரொம்பவும் புண்ணியமான ஒன்று. இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு மந்திரம் ஒரு முறை ஜபித்தாலுமே அது பல கோடி மடங்கு ஜபித்ததற்கான புண்ணியத்தை நமக்கு வந்து சேர்க்குமாங்க. எத்தனை தோஷங்கள் இருந்தாலுமே இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் எல்லா தோஷங்களும் விலகிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சனி பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்கி வழிபட்டீங்கன்னா நீங்கள் வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.